இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் டூ படத்துக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமல் சார் வந்து இந்தியன் டூ படத்துக்கான டப்பிங்கில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரீசெண்ட் டேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. ஸோ தட் இப்போ அந்த படத்துக்கான ஒரு மேஜர் அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு ட்விட்டை வந்து போட்டிருக்காங்க, ரிசீவ்டு காப்பி அண்ட் ப்ராசஸிங் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் இந்தியன் டூ. எஸ் ஸ்டே கனெக்டட் ஃபார் அன் அப்டேட் டுமாரோ அட் 11 AM. ஸோ நாளைக்கு சண்டே 11 AM வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்துக்கான ஒரு மேஜர் அப்டேட் வந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ட்விட்டரில் ட்விட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இந்தியன் டூ உலகநாயகன் அண்ட் தென் அந்த படத்தில் இருக்கிற மேஜர் பீப்புளை வந்து அந்த பர்டிகுலர் ட்விட்டில் வந்து டேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் ட்விட்டிலே ஒரு பிக்சரையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தலாம். ஸோ இந்தியன் டூ டுமாரோ 11 AM அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ரிசீவ்டு காப்பி சேனாபதி அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ தட் இந்த படத்துக்கான ஒரு காப்பி வந்து ரிசீவ் ஆயிடுச்சு டு த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ தட் இதை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத இன்ஃபர்மேஷனை தான் வந்து அவங்க ட்விட்டரில் வந்து ட்விட்டர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ தட் நாளைக்கு 11 AM வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மேஜர் அப்டேட்டை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி அது வந்து ஒரு டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லை வந்து ஒரு ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட்டோ வந்து இருக்கலாம். இல்லை அப்படின்னா எப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளுக்கு கொடுக்கலாம். அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி, விச் மீன்ஸ் April 14 வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெஸிங்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன் சோஷியல் மீடியா. ஸோ நீங்கள் எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் இந்தியன் தாத்தாக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிகாஸ் 90's கிட்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் தாத்தாவோட ஃபேனாக இருந்திருப்பீங்க. எஸ் நானும் தான். நீங்கள் இந்தியன் தாத்தாவோட ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்தியன் டூவில் எந்த மாதிரி வேரியேஷனில் நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் இந்தியன் டூக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.